வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷூட் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடக்க போகிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் செமினார். இதுக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஹோட்டல் தமிழ்நாடு. இங்கே வந்து நமக்கு ரூம் மட்டும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக, மற்ற எல்லா விஷயத்துக்கும். அண்ட் செமினார் எங்கே நடக்குதுன்னா, இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள மதுரை கோர்ட்யார்டில் நடக்குது. ஸோ அங்கே தான் வந்து இன்டர்நேஷ்னல் செமினார் வந்து நடக்க போகுது. இதுதான் வந்து பிஃபோர் மேக்கப்புக்கு முன்னாடி உள்ள வந்து ஒரு லுக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோடய காஸ்டியூம். அண்ட் சாரீ தான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான லுக் தான் நம்ம இப்போ போகிறோம். ஆஃப்டர்நூன் செஷனுக்கு வந்து லெஹெங்கா லுக். ஸோ எனக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு, ஆக்சுவலி நான் தான் ஃபர்ஸ்ட் மாடல். இப்போ வந்து சாரீ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா சாரீ எல்லாம் வியர் பண்ணி முடிச்சுட்டு, ஆக்சுவலி நான் ஷூட்டுக்கு முன்னாடிலாம் வந்து நான் ரொம்ப மேக்கப்லாம் பண்ண மாட்டேன். சும்மா நார்மலாக ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு, லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு பொட்டு வச்சுட்டு அவ்வளோதான், சிம்பிளாக தான் போவேன். ஸோ ஏன்னா வந்து அங்கே போய் நமக்கு மேக்கப் பண்ண போகிறாங்க, நம்ம இங்கே இருக்கும் போதே எதுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு. அண்டு ஹேரும் க்ரிம்பிங் அண்டு மித்த எல்லா விஷயமே இங்கேயே பண்ணிட்டாங்க. ஹேர் ஸ்டைல் வந்து நமக்கு அங்கே தான் ஸ்டேஜில் தான் பண்ணி காமிப்பாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி எனக்கு ரொம்ப லாங் ஹேர். ஸோ எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான். ஸோ இப்போ வந்து நான் ஹேர் கட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி அந்த வ்ளாக் வந்து இப்போது ரிலீஸ் ஆகிடும், நீங்கள் பாருங்க. பெரிய கைதல் கொடுக்குறாங்க. மறக்கவே முடியாது. எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ மேக்கப் பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இன்டர்நேஷ்னல் செமினார். ஸோ இதுக்கு தான் நம்ம மாடலாக போயிருந்தோம். இவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எங்கேருந்து வந்திருந்தாங்கன்னா, ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட், இவங்க தான் எனக்கு மேக்கப் பண்ணது. ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் என்ன, மேக்கப் முடிக்க வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு தான், அதனால் முடிக்க வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அங்கே நடக்க போகிற செமினார். ஆக்சுவலி இதை முன்னாடியே கிளிப் ஆட் பண்ணியிருக்கணும், உடலில் வந்துருச்சு போல். ஓகே, இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணாங்கன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து நான் ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்கேன். அண்டு சைடில் வந்து ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருந்தாங்க, பெரிய ஒரு எல்இடி டிவி மாதிரி. ஸோ அதில் வந்து டிஸ்பிளே ஆகும், பிகாஸ் அங்கேருந்து தூரத்துலேருந்து நம்மளால் பார்க்க முடியாதுல. இதுதான் வந்து மேக்கப் லுக். இன்னும் வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாமே நம்ம பண்ணணும். ஆக்சுவலி இது முடிச்சுட்டு நம்ம சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து தான் நம்ம ஆக்சுவலி ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். பிகாஸ் வந்து எல்லா செமினாரில் எப்படி நடக்கும்னா, முன்னாடியே நம்ம மேக்கப் ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து செகண்ட் மாடல் வருவாங்க. பட் இங்கே வந்து ரொம்ப டைம் ஆனனால வந்து சரி சாப்பிட்டுட்டு, நான் சாப்பிட்றதுக்கே வந்து ஒரு 4 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுருவோம், அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலாமேன்னு இப்போ பண்ணியாச்சு. இப்போது வந்து அடுத்து வந்து மேக்கப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங்கான லுக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணியாச்சு, பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த லுக். அண்ட் எனக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, என் சைஸுக்கு ஏற்றாப்பில் ஆல்டர் பண்ண டைமும் இல்லை எங்களுக்கு. இது ஐ மீன் ஓகே, ஒன்றும் தெரியல, ரொம்ப ஆடாகவும் தெரியல. அண்ட் இது வந்து கேமராவில் எடுத்த சில பிக்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதோட வீடியோலாம் நான் எடுக்கலை. ஸோ அதனால் பிக்சர்ஸாக வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஃபோட்டோஷூட் நடந்துச்சு. ஃபோட்டோஷூட்க்கு நான் எந்தெந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபோட்டோஷூட் எப்படி டேர்ன் அவுட் ஆகிருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க ஸ்க்ரீனில். இந்த பிக்சர்ஸ் வந்து எதுவுமே வந்து எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணலை, எல்லாமே ரா பிக்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெளியவே வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ரேஷன் இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ரெண்டு போஸ்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ரேம்ப் வாக், முக்கியமாக வந்து ரேம்ப் வாக் போனோம். நானும் மேக்கப் அரிஸ்ட்டும் சேர்ந்து தான் போனோம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஓவரால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அண்ட் மேக்கப்பும் நல்லா வந்திருந்துச்சு, ஃபோட்டோஸுமே சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதுதான் ஃபைனலாக செமினார் எல்லாமே முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.